மாணவர்களே, இன்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள இயல் ஒன்று கவிதை பேழை இன்பத் தமிழ் என்ற பாடலை பற்றி பார்க்க போகிறோம். பாடலை பார்ப்பதற்கு முன்பு சில குறிப்புகளை காண்போம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்காலிக இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தைகளை கொஞ்சுவது உண்டல்லவா? உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்ணே மணியே என்று கொஞ்சுவார்கள் அல்லவா? அதே போல பாரதிதாசன் செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்வதை இந்த பாடல் மூலம் நாம் பார்க்க போகிறோம். தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது என்று பாடியுள்ளார். தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், அது எங்கள் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது என்று கூறியுள்ளார். தமிழுக்கு மனம் என்று பெயர், பூக்களிலிருந்து பெறப்படுகிற அந்த மனம் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதே போல தமிழும் இனிமையானது என்று கூறியுள்ளார். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் என்று கூறியுள்ளார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், பால் எவ்வளவு சுவையான உணவோ அதே போல தமிழும் மிகவும் சுவையானது என்று கூறியுள்ளார். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் என்று தமிழை புகழ்ந்து பாடியுள்ளார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது என்று கூறியுள்ளார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி பார்க்கலாமா? பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் அழைப்பர். இன்பத் தமிழ் என்ற பாடலின் பொருளை இன்னொரு முறை கவனிக்கலாமா? தமிழுக்கு இன்னொரு பெயர் என்ன? அமுது. தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு பல பெயர்களை சூட்டியுள்ளார் அல்லவா? அதில் இன்னொரு பெயர் என்ன? நிலவு. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மற்றொரு பெயர் என்ன? தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான எது போன்றது? தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான எது போன்றது? கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய எது போன்றது? தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும், கூறுங்கள், சோர்வை நோக்கி
சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் எது போன்றது? தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். மாணவர்களே, நீங்களும் ஒருமுறை இந்த இன்பத்தமிழ் பாடல் பகுதியையும் அதன் பாடல் இந்த பாடலின் பொருள் பகுதியையும் ஒருமுறை படித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.